ஏழை எளிய மாணவர்களின் கல்வி உரிமையை காத்திட மாண்புமிகு குடியரசுத் தலைவரை வலியுறுத்தும் மக்கள் இயக்கத்தில் இணைவீர். நான் நீட்டை எதிர்க்கிறேன். விநாயகர் சதுர்த்தி, ஆயுத பூஜை, பொங்கல் போன்ற முக்கிய பண்டிகையை முன்னிட்டு பொறி, கடலை, வாழைக்கன்று, பூசணிக்காய், கரும்பு, தேங்காய், ஆப்பிள், சாத்துக்குடி மற்றும் பூக்கள் உள்ளிட்ட பூஜை பொருட்களை மலிவு விலையில் ஒரே இடத்தில் வாங்க ஆண்டுதோறும் கோயம்பேடு பூ மற்றும் பழ மார்க்கெட்டில் இடம் ஒதுக்கப்பட்டு சிறப்பு சந்தை மூலம் பொருட்கள் விற்பனை செய்வது வழக்கம். கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக சிறப்பு சந்தை நடத்த அனுமதி அளிக்கப்படாத நிலையில் இந்த ஆண்டு சிறப்பு சந்தையை எதிர்பார்த்து வியாபாரிகள் காத்திருந்தனர். சிறப்பு சந்தைக்கு அனுமதி அளித்த சந்தை நிர்வாகம் கோயம்பேடு சந்தை பகுதியில் மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருவதாலும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் உணவு தானிய கிடங்கு உள்ள இடத்தில் சிறப்பு சந்தை அமைக்கப்படும் என தெரிவித்த நிலையில் கடந்த 18ஆம் தேதி சிறப்பு சந்தை தொடங்கியது. இந்நிலையில் பல மாவட்டங்களில் இருந்து பொருட்களை கொண்டு வந்து குவித்துள்ள வியாபாரிகள் சந்தை தொடங்கி 3 நாட்களான நிலையில் வியாபாரமே இல்லை என வேதனை தெரிவிக்கின்றனர். வியாபாரம் சுத்தமாக இல்லை, அதை பார்க்குறீங்களே, ஜனமே இல்லை, எங்கள் பக்கம் நடமாட்டமும் இல்லை. நாங்கள் மாமூலாக போடுற இடம் போட்டுருந்தாக்க வியாபாரம் ஆயிருக்கும். வியாபாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னே கடை போட்டுருவோம், அந்த 4 நாளைக்கு 1-2 அப்படி ஓடும். அந்த ஆயுத பூஜை அன்னைக்கு 2 நாளைக்கு நல்லா கனமாக ஓடும். அப்புறம் மிச்சம் மீதி கித்து ஒரு 2 நாளைக்கு இருந்து காலி பண்ணிட்டு போவோம். இப்போ எதுவுமே இல்லை. நாங்கள் ஒத்தாந்து முதல் வச்சுட்டு நாங்கள் அப்படியே எங்களுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அழிவாதம் குறையாகுது. காட்டில் எத்தாந்து விட்டுக்கிற மாதிரி விட்டுக்கிறாங்க. இது இது விட்டாங்களே, இதுக்கு ஜனம் வர மாதிரி வெயிட் பண்ணால் கூட பரவாயில்லையே. எதுவுமே இல்லாத நாங்கள் வந்து இவ்வளோ முதல் வச்சுட்டுக்கிறோமே, இதை நாங்கள் எப்படி எத்தனை வியாபாரம் பண்ணி எப்படி நாங்கள் கடங்காரங்க கொடுக்குறதுனே தெரியல எங்களுக்கு. வாடிக்கையாளர்கள் இன்றி சந்தை வெறிச்சோடி காணப்படுவதாகவும் கடந்த 2 நாட்களாக சொற்ப அளவில் வியாபாரம் நடப்பதாகவும் அது ஆட்கள் கூலி சாப்பாட்டு செலவுக்கு மட்டுமே கட்டுப்படியாவதாகவும் வட்டிக்கு வாங்கி பொருட்களை வாங்கி வந்த தாங்கள் கடனை எப்படி திருப்பி கட்டுவோம் என தெரியவில்லை என தெரிவிக்கின்றனர். வழக்கமாக சந்தை போடும் மலர் மற்றும் பழ அங்காடியில் அனுமதி அளிக்காததே வியாபாரம் இல்லாததற்கு காரணம் என்று கூறுகின்றனர். பூண்டு மார்க்கெட்டில் தான் போனோம். நீங்கள் ஒருத்தர் கூட காக்கா குருவி வரல. எங்களுக்கு இதான் பொழப்பு. வருஷத்தில் 360 நாளில் இந்த 1-4 நாள் பொழப்பு விடலைன்னா அப்புறம் நாங்கள் இதை பொழைக்கிறோம். எங்களுக்கு இதுதான் பொழப்பு, வேறு எந்த பொழப்பும் கிடையாது. கையை ஒழிச்சா தான் எங்களுக்கு கண்டி, இல்லைனா இல்லை. இந்த மாதிரி இந்த பொறி விற்கலைன்னா இந்த பொறி எடுத்து போயிட்டு வாங்கணுங்களுக்கு எப்படி நாங்கள் கொடுக்குறது? நாங்கள் எப்படி சாப்பிட்றது? ஏற்றும் கூலியும் கொடுக்கணும், ஏற்றின்னு வந்து கூலியும் கொடுக்கணும். இந்த மாதிரி கஷ்டத்தில் இருக்கிறோம். நாங்கள் வந்து 4 நாளாக எடுத்துகிட்டு வந்த காசும் சாப்பாட்டும் தீயும் இதுவும் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு உட்காந்து நிற்கும். கொண்டு வரப்பட்ட பொறி பூசணி எல்லாம் விற்பனையாகாமல் உள்ளது எனவும் 400 ரூபாய்க்கு விற்கப்படும் பொறி மூட்டையை 300 ரூபாய்க்கு கொடுக்க தயார், ஆனால் வாங்க ஆளில்லை என்றார் சின்னசேலத்தில் இருந்து வந்துள்ள பொறி வியாபாரி ஆனந்த். நேற்று வியாபாரம் வச்சோம், இன்னைக்கு வியாபாரம் வச்சோம், இன்னைக்கு ஒன்றும் காணும். வரவத்து அடிமட்டத்துக்கு கேட்குறாங்க. அங்கே போல 400 ரூபா மூட்டை விற்போம். இங்கே விற்காத்து நம்மள 300 ரூபா 5 மூட்டை பொறி 400 ரூபா 4 தரலாம். 400 ரூபா விச்சு வைப்பாங்க. இப்போ விற்கலையே விற்று கடங்கான கடங்கள் தான். 400 ரூபா பொறி 300 ரூபா தள்ளுறப்ப இப்போ 30 ரூபா செட்டை வந்து 20 கடை தரும். சரி, விற்றுட்டு காலி பண்ணு போனோம். அது பிரித்து கொட்டினா இன்னும் லாஸ் ஆகும். சரி, படிக்கு பாய்ச்சா விட்டு காலி பண்ணி வேலை பண்ணுறோம்மா. அது என்ன ஒன்று தான் வந்து 10ல் 1 வருது. அது 2 மணி நேரத்துக்கு 1 மாதம் 1 கடைக்கு வருது. ஒன்றுலாம் புரிய உட்காந்துக்கிறோம். சாப்பாட்டுக்கு இதுதான் சாப்பாடு, கஞ்சி எல்லாம் வண்டி வண்டி தலைமுறை தான் விற்கலாம். எல்லாமே மக்களுக்கு தெரியாத இடத்தில் சந்தை போட்டதாலே விற்பனையின்றி தவிப்பதாக கூறும் வியாபாரிகள் இது தொடர்பாக CMDA அதிகாரிகளிடம் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கவலை தெரிவித்துள்ளனர். இது ஒரு புறம் என்றால் சந்தைக்கு கூடுதல் வாடகை வசூலிப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ரோந்து வாகனத்தில் வரும் காவலர்கள் ஒவ்வொரு கடையாக சென்று மாமூல் வசூலிப்பதாகவும் வியாபாரம் இன்றி கையில் பணம் இல்லை என கூறும் வியாபாரிகளிடம் வந்த வரைக்கும் லாபம் என பொறி பூசணி உள்ளிட்ட பொருட்களை வாங்கிச் செல்வதாக வேதனை தெரிவிக்கிறார் இவர். சுத்தமாக எதுவுமே காசே கொடுக்காம அப்படியே சுத்தமாக அஞ்சு பாக்கெட் கொடு 10 பாக்கெட் கொண்டு வாங்கி போனால் நாங்கள் என்ன சார் பண்ணுறது? எல்லாம் கடை வாங்கி முதல் விஷயத்துல வந்திருக்கோம். நாங்களே வியாபாரம் வெயில் இல்லாமல் சாப்பாடு கூட இல்லாமல் கொண்டு கடை வரோம். 10 ரூபா 5 ரூபாய்க்கு
अमौंटेल अंजुट को अंजुट वांग अगर तोरण वांग अड़े ऐं कड़े पुरी वांगीकार संद कले कटो इो इपी कावल रों वाहन से वो कड़ी कला कटे नमद वीडियो एरीद कावल अलुचर इपत्ती वाई सन्द अ नीन सूड़पिड़ व्यापार एवं कल उम्मीद मानबिमिक कुडियरसु तलैवरै वलियुरुत्तुम मक्कल् इयक्कत्तिल् इणैवीर् नान् नीट्टै एदिर्किरेन्।